சவுதி அரேபியாவில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக 1300 மேற்பட்ட ஹஜ் யாத்ரீகர்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிய நாடுகளில் கடும் வெப்பம் வாட்டி வதைத்து வரும் நிலையில் சவுதி அரேபியாவில் உள்ள புனித மெக்காவில் வெப்பநிலை 125 டிகிரி பாரன்ஹீட்டாக உயர்ந்துள்ளது. மெக்காவில் ஏற்பட்ட கடும் வெப்ப அலையால் தற்போது வரை உயிரிழந்த ஹஜ் பயணிகளின் எண்ணிக்கை 1300 உயர்ந்துள்ளது. அதில் இந்தோனேசியாவைச் சேர்ந்த 165 யாத்ரீகர்கள், இந்தியாவைச் சேர்ந்த 98 பேர் அடங்குவர். மேலும் 1300 இறப்புகளில் 83% பேர் அங்கீகரிக்கப்படாத யாத்ரீகர்கள் என்றும், தற்பொழுது 95 யாத்ரீகர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களில் 660 மேற்பட்டோர் எகிப்தியர்கள் என்றும், அவர்களில் 31 பேரை தவிர மற்ற அனைவரும் அங்கீகரிக்கப்படாத யாத்ரீகர்கள் என்றும், உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகமாகும் என அஞ்சப்படுகிறது. நாடாளுமன்ற சபாநாயகர் பதவியை சந்திரபாபு நாயுடு கேட்பதாக தகவல் வெளியான நிலையில், சந்திரபாபு நாயுடு தற்போது பதவியை விரும்பவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றதை தொடர்ந்து முதன்முறையாக அமைச்சரவைக் கூட்டம் விஜயவாடாவில் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் பேசிய அவர், நாடாளுமன்ற சபாநாயகர் தேர்தல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னிடம் கேட்டபோது, தெலுங்கு தேசம் கட்சிக்கு சபாநாயகர் பதவி தேவையில்லை, அரசுக்கு நிதி மட்டுமே வேண்டும் என தெரிவித்ததாக கூறினார். மேலும் எம்பிக்கள் சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர்களுடன் பேசி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், கோலாவரம் அமராவதி கட்டுமான பணிகளுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கிராமத்தில் விஷ சாராயம் குடித்து 55 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் 100 மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிலர் கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கையை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையிலான நிர்வாகிகள் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து பேசியுள்ளனர். இந்த சந்திப்பின் போது விஷ சாராய மரணம் குறித்து கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்று பார்வையிட்டது குறித்து ஆளுநரிடம் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் திமுகவிற்கு உள்ள தொடர்பு குறித்தும் ஆளுநரிடம் அறிக்கையாக சமர்ப்பித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விஷ சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என ஆளுநரிடம் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். உண்மையான தொண்டனை அடையாளம் காண முடியாதவர் உண்மையான தலைவனாக இருக்க முடியாது என கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட திருச்சி சூர்யா எக்ஸ் தளத்தில் பரபரப்பு பதிவிட்டுள்ளார். தமிழக பாஜக இதர பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில பொதுச் செயலாளராக இருந்த திருச்சி சூர்யா கட்சிக்கு களங்கும் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டதாக கூறி கடந்த 20 நீக்கப்பட்டார். இந்த நிலையில் திருச்சி சூர்யா எக்ஸ் தளத்தில் பரபரப்பு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், உண்மையான தொண்டனை அடையாளம் காண முடியாதவர் உண்மையான தலைவனாக இருக்க முடியாது என்று சுட்டிக்காட்டிய அவர், கட்சியில் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று கெஞ்சுவதற்காக இந்த பதிவுகள் இல்லை என்றும், என்மேல் நடவடிக்கை எடுத்த வீராதி வீரர்களுக்கு பாஜகவுக்கு குழி தோண்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க துணிச்சல் ஏன் வரவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தை தொடர்ந்து தமிழக ஆளுநரான ஆர் என் ரவியை தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை, முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் சந்தித்து மனு கொடுத்தனர். இந்த சந்திப்பிற்கு பின்பு முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணையில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும், இந்த சம்பவத்தின் உண்மையை கண்டறிவதற்கு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து வரும் நிலையில் கூட முதலமைச்சரோ இல்லை அந்த துறையின் அமைச்சரோ பாதிப்படைந்த மக்களை அங்கே சென்று பார்க்க வேண்டும் என்று கூட நினைக்காதது எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு மக்களை மதிக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கிறது என்று விமர்சித்த தமிழிசை சவுந்தரராஜன் இதெல்லாம் குறித்து ஆளுநரிடம் தெரிவித்துள்ளதாக கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.